Those who are not subscribed the channel, kindly subscribe the channel and select the ring bell for the update. And if you want to know about more strategy videos and indicators means, kindly watch it. If you want to open a DMAT or trading account, select the link in below description button and you will get the account opening page, and you will get some good levels and calls also. If you want to know about the advanced trading strategy class, WhatsApp or contact this number. வணக்கம். இப்போ நம்ம டே ட்ரேட் பண்ணி எப்படி வந்து சம்பாதிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது ஒன்றும் இல்லை, நம்ம சூப்பர் ட்ரெண்டையும் மூவிங் ஆவரேஜையும் கம்பைன் பண்ணி எப்படி வந்து ஸ்ட்ராங்காக ட்ரெண்டு வந்து கண்டுபிடிக்கிறது, அப்புறம் என்ன வந்து சூப்பர் ட்ரெண்டில் லேக் ஆகிற விஷயம், அதை எப்படி நம்ம மூவிங் ஆவரேஜ் வச்சு ஈடுகட்ட போகிறோம் அப்படின்றத பற்றி தான் வந்து இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டைமிங் வந்து பார்த்துக்கோங்க, 5 minutes வச்சுக்கோங்க. 5 minutes தான் வந்து இதுக்கு வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும் இந்த இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜிக்கு. அப்புறம் நான் சொல்லித்தரதை வந்து சன்ஃபார்மா வச்சு இப்போ உங்களுக்கு நான் வந்து சொல்லித்தரேன் இந்த ஸ்டாக்கு. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாக்ஸில் பார்க்கலாம் இது வந்து எப்படி இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. அடுத்து உங்களுக்கு கமாடிட்டிலையும் காட்டுறேன் எப்படி வந்து இது வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுலேயும் கூட செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டடீஸ் போயிருங்க, மூவிங் ஆவரேஜ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதில் மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா பீரியட் வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து 5 வந்து வைக்கிறோம். அதாவது ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு க்ளோஸ் ஃபீல்டையும் 5 நாளைக்கு ஒரு தடவை கணக்கெடுத்து இந்த லைன் மாதிரி அந்த மூவிங் ஆவரேஜ் வந்து லைன் சார்ட் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுதான் வந்து 5 பீரியடிக்கு. ஓகேங்களா? அடுத்து கலர் வந்து பிளாக் லைன் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கேண்டில்ஸ்டிக்கோட ஒரு லைன் சார்ட் வந்து பிளாக் கலரில் ஃபார்ம் ஆகிருக்கும். இதான் வந்து 5 MA மூவிங் ஆவரேஜ், சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். டன் கொடுத்துருங்க. அடுத்து இன்னொரு மூவிங் ஆவரேஜ் வந்து செலக்ட் பண்ணுறோம். அது பார்த்தீங்க அப்படின்னா 20 daysக்கு வந்து கனெக்ட் பண்ணி இது பண்ணுற மாதிரி. ஸோ 20 period மூவிங் ஆவரேஜ். டன் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா அது ரெட் லைனில் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கும். பிளாக் லைன் பார்த்தீங்க அப்படின்னா 5 period மூவிங் ஆவரேஜ், ரெட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா 20 period மூவிங் ஆவரேஜ். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே தான் இது நம்ம வந்து சூப்பர் ட்ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சூப்பர் ட்ரெண்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப் ட்ரெண்ட்னா க்ரீன் கலரு, க்ரீன் கலரில் இருக்கையில் வந்து பையிங்குரியது. டவுன் ட்ரெண்ட்னா ரெட் கலரு, ரெட் கலர் வந்துச்சுன்னா நம்ம வந்து செல் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து சூப்பர் ட்ரெண்டோட பை அண்ட் செல்லுக்குரிய சிக்னல்ஸு. இது நம்ம எப்படி இப்போ மூவிங் ஆவரேஜோட இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கேண்டில் ஸ்டிக்கு வெளியே இந்த மாதிரி ரெட் லைன்லேயும் கீழே இந்த மாதிரி க்ரீன் லைன்லேயும் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் ட்ரெண்ட் லைனு. இது வரையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெட் கலரில் வந்துச்சுன்னா நம்ம வந்து செல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அர்த்தம். அதே சமயத்தில் இந்த மாதிரி க்ரீன் கலரில் வந்துச்சுன்னா நம்ம அந்த சமயத்தில் பை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அர்த்தம். ஓகே, இப்போ இது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இது எப்படி ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளோட ஃபஸ்ட்டு என்ட்ரி மட்டும்தான் வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும். அதாவது ஒரு செகண்ட் என்ட்ரி நீங்கள் வந்து போக வேணாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்கிறேன். மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு ட்ரேட் பண்ணல, ஒரு என்ட்ரி வச்சே ட்ரேட் பண்ணுங்கள். அதே சமயத்தில் இப்போ நீங்கள் செகண்ட் என்ட்ரி போகிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னாலும் பிஃபோர் 11 o'clock செகண்ட் என்ட்ரி வந்துச்சுன்னா மட்டும் சேஞ்ச் ஆகுங்க. அதாவது 11 மணிக்கு முன்னாடியே மார்க்கெட் வந்து மாறுச்சு அப்படின்னா 10 to 11, அதுக்கு முன்னாடியே மாறுச்சு அப்படின்னா 11 o'clock பிஃபோரில் மாறிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி செகண்ட் என்ட்ரி வந்து போகாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரியோட நீங்கள் வந்து அன்றைக்கி மார்க்கெட்டை வந்து முடிச்சுருங்க. ப்ராஃபிட் லாஸ் அதை பற்றி பார்க்காதீங்க. ஸோ ஒவ்வொரு டேயும் ஒரு ஃபஸ்ட்டு என்ட்ரி மட்டும் இது பண்ணுங்கள். ஸோ அதை வச்சு தான் இப்போ வந்து ட்ரேட் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு ஃபஸ்ட் டேயோட என்ட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செல்லிங் தான் வந்து வந்திருக்கு. ஸோ இதான் வந்து சூப்பர் ட்ரெண்டு. சூப்பர் ட்ரெண்டை வச்சு தான் வந்து நம்ம வந்து செல்லிங் வந்து போக போகிறோம். அதே மாதிரி மூவிங் ஆவரேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் வந்து இந்த ரெட் லைன் வந்து மேலே இருக்கோ அப்போல்லாம் நீங்கள் வந்து செல்லிங் தான் வந்து போகணும். அதாவது இந்த பிளாக் லைனுக்கு வந்து மேலே போச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பையிங்குரிய ட்ரெண்ட் ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். லைக் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக் லைன் வந்து ரெட் லைனை கிராஸ் ஓவர் ஆகி மேலே வந்திருக்கு. ஸோ அப்போனா இது வந்து பை ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அர்த்தம். அதே சமயத்தில் சூப்பர் ட்ரெண்டும் வந்து க்ரீன் கலரில் வந்து இருக்கணும். ஸோ நம்ம இப்போ சூப்பர் ட்ரெண்டை வச்சு தான் வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, நமக்கு ஃபஸ்ட் டேயோட ஃபஸ்ட்டு இது என்ட்ரி மார்க்கெட் வந்து இங்கே தான் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இதான் வந்து ஃபஸ்ட் கேண்டில். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பர் ட்ரெண்ட் ஆல்ரெடி கண்டினியூ ஆகிறது தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நம்ம அன்றைக்கி வந்து செல்லிங் தான் வந்து போகணும் அன்றைக்கி மார்க்கெட்டில். ஏன்னா நமக்கு சூப்பர் ட்ரெண்ட் ஆல்ரெடி கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது, அதோட இதில் தான் வந்து போயிட்டுருக்கோம். அதே மாதிரி மூவிங் ஆவரேஜும் ரெட் லைனில் தான் இருக்குது. இது ஏதாச்சும் பிரேக் ஆகிருந்துச்சுன்னா தான் வந்து உங்களுக்கு வந்து பையிங் வந்து போகணும். ஸோ எதுவுமே அன்றைக்கி பிரேக் ஆகலை. ஸோ நம்ம அன்றைக்கி செல்லிங் தான் போயிருப்போம். அதில் நம்ம கண்டிப்பாக அன்றைக்கி ப்ராஃபிட் தான் எடுத்துருக்கோம் ஃபஸ்ட் டேயில். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரீவியஸ் டே. இது இந்த நாளில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுவும் வந்து செல் ட்ரெண்டில் தான் வந்து ஆக்சுவலி போயிருக்கு. அதாவது ரெட் லைன், ரெட் கலர் லைன் இருக்குல்ல, அதுவும் வந்து பிளாக் லைனை விட மேலே தான் இருக்குது. ரெட் லைன் தான் மேலே இருக்கனால நம்ம இது செல்லிங் ட்ரெண்டில் தான் இருக்குதுன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சூப்பர் ட்ரெண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெட்டில் இருக்கனால இது வந்து பியூரான டவுன் ட்ரெண்ட். ஸோ இங்கேயும் நீங்கள் வந்து டவுன் ட்ரெண்டு தான். ஸோ இதுலேயும் வந்து இன்றைக்கி நீங்கள் ஸ்டாக்கை வந்து செல் பண்ணி ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். அடுத்த நாள் பார்க்கலாம். ஓகே, இப்போ வாங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதான் வந்து ஃபஸ்ட் கேண்டில் டே வந்து இதுவாயிருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டவுன் ட்ரெண்ட் வந்து சூப்பர் ட்ரெண்ட் வந்து ஆக்சுவலி வந்து காட்டுது. ஆனால் நீங்கள் இதில் வந்து டவுன் ட்ரெண்ட் வந்து போகக்கூடாது. அதாவது இதில் எப்படி நீங்கள் வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, இதில் இப்போ நீங்கள் நல்லா ஷார்ப்பாக நோட் பண்ணிங்க அப்படின்னா பிளாக் லைன் தான் வந்து ரெட் லைனுக்கு மேலே இருந்திருக்கும். அதாவது சூப்பர் ட்ரெண்டு ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி பிளாக் லைன் தான் வந்து மேலே இருந்திருக்கும், பையிங்கில் தான் வந்து இருந்திருக்கு. ஓகேங்களா, இந்த ரெட் லைன் வந்து கீழே தான் வந்து இருந்திருக்கு. ஸோ பை ட்ரெண்டில் இருந்த ஒரு இது தான் வந்து ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆகையில் ஒரு ஸ்பைக் அப்படி கீழே போயிட்டு வந்ததுனால என்ன இருக்குது அப்படின்னா சூப்பர் ட்ரெண்ட் வந்து டக்குன்னு வந்து சேஞ்ச் ஆகி ரெட் சிக்னல் வந்து காட்டியிருக்கு, லைக் டவுனில் போகிறது அப்படின்ற மாதிரி சொல்லி. ஆனால் நீங்கள் ஷார்ப்பாக நோட் பண்ணிங்க அப்படின்னா பை ட்ரெண்டில் தான் இருந்திருக்கு. உங்களுக்கு ஓப்பன் ஆகும்போது கூட தெரிஞ்சிருக்கும், அப்போதைக்கு பிளாக் லைன் மேலே தான் இருந்திருக்கும், கீழே வந்திருக்காது. இந்த கேண்டில் ஃபினிஷ் ஆகி நெக்ஸ்ட்டு கேண்டில் வரையில தான் வந்து பிளாக் லைன் வந்து கீழே வந்து வந்திருக்கும் செகண்ட் கேண்டில்லேருந்து தான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணி இந்த இதை மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ அதே மாதிரி செகண்ட் என்ட்ரி நீங்கள் போகணுன்னு நினச்சிங்கனாலும் பிஃபோர் 11 o'clock உங்களுக்கு வந்துருந்துச்சுன்னா நீங்கள் போகலான்னு சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் லைன் வந்து சூப்பர் ட்ரெண்டு க்ரீன் கலர் லைன், இந்த க்ரீன் லைன் இருக்குல்ல, இது ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பிளாக் லைன் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு, மேலே வந்து வந்துடுச்சு, ரெட் லைனாக கிராஸ் ஓவர் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கிராஸ் ஓவர் ஆயிடுச்சுன்றப்ப நம்ம இங்கே வந்து பையங்குரியதை வந்து பை பண்ணி வச்சிடலாம். உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே தான் வந்து ஏறி இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரேட் பண்ணல உங்களால் வந்து ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து அவாய்ட் பண்ணணும். இந்த மாதிரி லைக் சூப்பர் ட்ரெண்ட் மிஸ் பண்ணுற ஒரு விஷயம் வந்து இதுதான், ஒரு ஸ்பைக்கை வச்சு ட்ரெண்டு வந்து டக்குன்னு வந்து மாறிடும். ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டு மாறுறத டக்குன்னு அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம வந்து இந்த மூவிங் ஆவரேஜை வந்து யூஸ் பண்ணுறோம். நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க ஏன் மூவிங் ஆவரேஜ் வந்து சூப்பர் ட்ரெண்டோட யூஸ் பண்ணுறோன்ட்டு. இந்த ஒரு ரீசன்காண்டி தான் வந்து நம்ம வந்து மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணுறோம். ஓகே, அதே மாதிரி தான் இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டேயில் பையிங் வந்திருக்கு. ஸோ நம்ம அன்றைக்கி வந்து பையிங் வந்து போயிருப்போம், நமக்கு அன்றைக்கி ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ப்ரீவியஸ் டே பாருங்கள், இதுலேயும் கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பையிங் வந்து வந்திருக்கு ஓப்பனிங்கில். அதே மாதிரி மார்க்கெட்டில் வந்து பிளாக் லைன் தான் வந்து மேலே இருந்திருக்கு. ஸோ நீங்கள் அன்றைக்கி பை பண்ணியிருப்பீங்க, மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து பை செல் வந்து பண்ணணும். அதே மாதிரி இப்போ வேறு ஸ்டாக்லேயும் கூட பார்க்கலாம். ரிலையன்ஸ் இது இப்போ ரிலையன்ஸில் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஓப்பனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா பை ட்ரெண்டு தான் வந்து வந்திருக்கு. ஸோ பை ட்ரெண்டு வந்தோன்னா நீங்கள் அன்றைக்கி பை பண்ணியிருக்கலாம். நீங்கள் அன்றைக்கி பை பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே போயிருக்கு. அதே மாதிரி ப்ரீவியஸ் டே பார்க்கலாம். ப்ரீவியஸ் டேலையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓப்பனிங்கில் வந்து பையிங் தான் வந்து வந்திருக்கு. ஸோ ஓப்பனிங்கில் பையிங் வந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக பை பண்ணியிருக்கலாம், அன்றைக்கி உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ட்ரேட் பண்ணணும். இது நம்ம கமாடிட்டிலையும் கூட எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ கமாடிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் வச்சு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அதே இது தான், எதுவும் மாற்றலை. இதுலேயும் வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரி தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க, வேறு எதுவும் கிடையாது. இப்போ ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து க்ரீன் கலரில் இருக்குது, சூப்பர் ட்ரெண்ட் வந்து க்ரீனில் இருக்குது. அதே மாதிரி பிளாக் லைன் வந்து மேலே தான் இருக்குது. ஸோ நீங்கள் இதில் ஃபஸ்ட்டு இதில் வந்து பையிங் தான் வந்து பண்ணணும் காப்பருக்கு. ஸோ உங்களுக்கு நீங்கள் அன்றைக்கி பை பண்ணியிருப்பீங்க, அன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் மேலே தான் வந்து வந்திருக்கு. ப்ரீவியஸ் இதில் பார்க்கலாம். ப்ரீவியஸ் இதில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அன்றைக்கி சிக்னல் வந்து பையிங்னா வந்து சூப்பர் ட்ரெண்ட் காட்டியிருக்கு. அதே சமயத்தில் பிளாக் லைனும் வந்து மேலே தான் இருந்திருக்கு. ஸோ அன்றைக்கும் நீங்கள் வந்து பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்றைக்கி ப்ராஃபிட்ஸ் தான் வந்து கிடச்சிருக்கும். ஏன்னா மார்க்கெட் வந்து அன்றைக்கும் மேலே தான் போயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு பை சிக்னல் தான் வந்து வந்திருக்கு. ஸோ நீங்கள் இப்போ பை பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு அன்றைக்கி வந்து மார்க்கெட் மேலே போனதுனால ப்ராஃபிட்ஸ் தான் வந்து கிடச்சிருக்கும். ஸோ அதனால் என்ன சொல்ல வரோன்னா, ஃபஸ்ட் என்ட்ரி மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் என்ட்ரி தான் நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணையில் தான் வந்து உங்களால் வந்து நல்லா வந்து ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்க முடியும். அதாவது ஒரு என்ட்ரியோடையே நீங்கள் வந்து முடிச்சிடலாம். ஏன் வந்து உங்களை ஓப்பனிங்லேயே எடுக்க சொல்கிறேன், ஃபஸ்ட் என்ட்ரியில் எடுக்க சொல்கிறேன்னா, ஓப்பனிங் மார்க்கெட் அப்போ தான் ஓப்பன் ஆகையில் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் வால்யூம்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், ட்ரேடிங் குவான்டிட்டிஸும் அதிகமாக இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணி பண்ணல, அதுவும் சூப்பர் ட்ரெண்ட் வந்து நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகும். அதே சமயத்தில் சூப்பர் ட்ரெண்ட் ஸ்பைக்குக்கு வந்து இதுவானாலும் நீங்கள் மூவிங் ஆவரேஜை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, அது பிளாக் லைன் மேலே தான் இருக்குது அப்படின்னா இது ட்ரெண்டு வந்து பையிங்கில் தான் இருக்குது இல்லை செல்லிங்கில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மூவிங் ஆவரேஜையும் வச்சு இது பண்ணல டபுள் கன்ஃபார்ம் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்காண்டி தான் வந்து சூப்பர் ட்ரெண்டையும் மூவிங் ஆவரேஜையும் கம்பைன் பண்ணி நம்ம வந்து உங்களுக்கு வந்து சொல்லி தந்திருக்கோம். ஸோ இதை நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணி பண்ணையில் உங்களால் கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியும் இன்ட்ராடேயில். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் எடுக்கிறோம். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். உங்களுக்கு டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்க லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரொசீஜர்ஸ் ஸ்டார்ட் ஆகும், கைட் பண்ணுவாங்க. ஃப்யூச்சரில் இது போன்ற வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.